ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை ஐயமர அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக ஏகத்துவ கொள்கைக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து அந்த கொள்கையை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லி அவர்களுடைய வாதம் எப்படியெல்லாம் தவறானது என்பதையும் தகுந்த சான்றுகளோடு நாம் சொல்லி வருகிறோம். அந்த தொடர்ச்சியில இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜியாரத் என்று ஒரு வணக்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜியாரத்து செய்ய வலியுறுத்தக்கூடிய ஹதீசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை சில பேர் எடுத்து வைத்துக் கொண்டு இதிலிருந்து நாங்கள் பெரியார்கள் இடத்துல போய் கேட்கலாம், பெரியார்களிடத்துல நாங்கள் துவா செய்யலாம், அவங்க எங்களுக்கு அல்லாட்ட வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஜியாரத்து பற்றி வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் சான்றுகளாக வைத்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதுலேயும் சில பேர் உண்மை என்று நம்பி அந்த கொள்கையில நிலைத்திருக்கக்கூடிய கட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கபர் ஜியாரத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை குர்ஆனில் இருந்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம். இங்க எல்லா குழப்பமும் தீர்ந்தோம். அதை எப்படி தெரிந்து கொள்வது? கபர் ஜியாரத்து என்பதை நுழைவதற்கு முன்னால் கபரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை என்ன, கபர்னா என்ன, கபர் எப்படி அமையணும், கபர்களுக்கு உரிய மரியாதை என்ன, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அற்புதமான ஹதீஸுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டாங்க இல்லையா, அதுதான் மௌத்தா போனாங்க. அந்த காலகட்டத்தில் மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி, மௌத்தா போறதுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே சாய்ந்தவர்களாக திடீர்னு எழுந்து சொன்னார்கள், லஅனல்லாஹு அல்யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாயையும் மஸ்ஜிதன். இது ஸஹீஹுல் புகாரியில ஜனாசாக்கள் ஜனாசா என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபில் இருக்குது. பாடம் வந்து ஜனாசாங்கிற பாடம். அதுல என்ன சொல்லப்படுது கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க, மூத்தா போறதுக்கு அஞ்சு நாள் தான் இருக்கு, அந்த நேரத்தில் வேதனையோடு இருக்கிறது என்று சொல்றாங்க, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், லானத்து செய்கிறான், லானத்து செய்கிறான், சபிக்கிறான். யஹூதிகள்னா யூதர்கள், நசாராக்கள்னா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள். எதுக்கு அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் தெரியுமா? இத்தகது குபூர் அம்பியாயும் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அதற்காக அல்லாஹ் சபிக்கிறான். இந்த யூதிகள்ங்கிறவங்களோ நசாராக்கள்ங்கிறவங்களோ நபிமார்கள் மூத்த போடுவாங்க இல்லையா, நபிமார்கள் தான் அவளே அவங்க மேல, அவங்க நபிமார்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது, அதுக்கு கீழே தான் வர முடியும். நபிமார்களுடைய கபறுகளை கொண்டு போய் அதை ஒரு வழிபாட்டுத்தலமாக எழுப்புகிறார்களே,
அந்த யூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவர்கள், சாபத்திற்கு உரியவர்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க. இதை யார் அறிவிக்கிறாங்க கேட்டா ஆயிஷா சித்திகா அவங்களுடைய மனைவி யார் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு சொல்றாங்க, லவ்லா லாலிக லஅப்ரஹு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் எதுக்கு எச்சரித்தாங்க கேட்டா, தன்னுடைய கபர்ல ஒரு கட்டிடத்தை கட்டிடக்கூடாது, இதுக்கு முந்தின சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் வணங்குவதற்கு பதிலாக நபிமார்களையே கடவுளாக ஆக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கி அவர்களையும் வழிபட்டு நிறைய கடவுள்களை உண்டாக்கிவிட்டார்கள். அது மாதிரி என்னையும் நீங்க ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மூத்த போறதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை. ஆயிஷா நபி சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, லவ்லா தாலிக லஅப்ரஹு கப்ரஹு, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எச்சரிக்காம இருந்திருந்தால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அதே காலகட்டம் தான். அப்ப அபிசீனியா பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் ஒரே நாடா இஸ்லாமிய ஆளுகையின் வந்துருச்சு. அபிசீனியானா இப்ப அது மூன்று நாடா பிரிஞ்சிருக்கு, எத்தியோப்பியா, சோமாலியா, அபிசீனியா, மூணு சேர்ந்த நாட்டுக்கு பேர் ஹபஷா. அன்னைக்கு அந்த ஹபஷா மூணு நாடா போயிடுச்சு. அந்த ஹபஷாவுல உள்ள ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு பேரு மாரியா, அதாவது மேரி ஆலயம். அந்த கோவிலுக்கு பேர் என்ன, அரபில மாரியாம்பாங்க, மாரியான்னு சொன்னா மேரியுடைய ஆலயம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உம்மு சலமா உம்மு ஹபீபாவும். அழகான ஒரு கோவில், எவ்வளவு அழகா சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, பார்க்க பார்க்க இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை காதுல வாங்கிட்டு திட்டியில் எழுந்து உட்கார்றாங்க, தலையை உயர்த்துறாங்க. உயர்த்தி சொல்றாங்க, உலாயிக இதா மாத்த பீஹிம் இதா மாத்த மின்ஹும் ரஜுலு சாலிஹு வலவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அந்த ஆலயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு சாலிகான ஒரு மனிதன். சைத்தானுக்கு அவங்க கோயில் கட்டல, நல்ல வணங்கிக்கணும்னு யாருக்கு தான் கட்டிருக்கிறாங்க, சாலிகான மனுஷனுக்கு தான். சாலிகான நல்ல ஒரு மனிதர் அவர்கள் இறந்து விடுவாரையானால் பனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொள்வார்கள். உலாயிக்க சிறார் ஒரு கல்கு இந்த வா, அல்லாவிடத்தில் படைப்புகளிலேயே மகா கெட்டவர்கள் இவர்கள் தான். ஒரு நல்ல மனுஷன் சாவு விட மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல மனுஷன் மண்டையை போட்டா உடனே வழிபாட்டு தலம் ஆக்கிடுறாங்க, இவங்க எல்லாம் மகா கெட்டவங்க. அப்ப அழகான வழிபாட்டு தலம் இவங்க பிரமிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரமிக்கு நான் கூட பார்த்துட்டு அழகா இப்போ முன்னார அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறாம, அதுல பிரமிக்கிறது ஒண்ணுமே கிடையாது, அதுல என்ன நடப்பு இதே மாதிரி பிரமிக்கிறாங்க. நம்ம நாகூர் தர்காவை பார்த்து பிரமிக்கிற மாதிரி, நம்ம போய் அஜ்மீர் தர்காவை பார்த்து இப்படி பிரமிச்சு முடிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன ஆளுக்கு தெரியுமா, ஒரு நல்ல மனுஷனை சாவு விட மாட்டேங்கிறாங்க, நல்ல மனுஷன் மூத்தா கூட உடனே அதை வந்து வழிபாட்டு தரமா ஆக்கிடுறாங்க. அவங்கதான் மகா கெட்டவங்க, படைப்புகளிலேயே மகா கெட்டவங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை பண்ற. அதே நேரத்தில் இந்த மரணிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் எல்லாம் கபரை பத்தி பேசுகிறோம் நடக்குது. இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரி, வேற நூல்கள்லாம் இடம்பெற்று இருக்குது. வெயிட்டான நூலை சொல்லுமா அடுத்து தேவையில்லைங்கிறதுக்காக நான் தவிர்த்துக்கிட்டேன். புகாரில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, அபுதாவில் இருக்கு, திருமையில இருக்கு, நசையில் இருக்கு, இப்படி மாஜாவில் இருக்கு. நான் ரொம்ப ஆதாரப்பூர்வமான நூல்னு சொல்லுவோம், மற்றது தேவையில்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு நூலை சொல்றேன். புகாரியில இதுவும் ஜனாசாங்கிற அதைக்கு அதே அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். உங்களுக்கு தமிழ்ல வந்திருக்க புகாரி இது முதல் முதல் வால்யூம்ல இதெல்லாம் இருக்கு. முதல் வால்யூம்ல நீங்க பாத்துக்கலாம், ஜனாசாவுடைய முதல் வால்யூம்ல வருது, முதல் வால்யூம்ல பாத்துக்கலாம். ரெண்டாவது வால்யூமா, ரெண்டாவது வால்யூம் வந்துருச்சு, அதை பாத்துக்கிறங்க. ரொம்ப தமிழ்ல வந்துருச்சு புகாரி, வந்ததுனால புகாரி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, நபியா இருந்தாலும் சரி நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, அவர் மௌத்தா போன உடனே அவருக்கு ஒரு வழிபாட்டு தலம் எழுப்புவது இஸ்லாத்துக்கு எதிரானது, அது லானத்துக்குரியது, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. அவங்க அதனால அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியன்னு சொன்னாலும் நபிமார்களை திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை,
நம்ம அப்படி சொன்னா அவளை திட்டுறான்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பத்தி சொல்றாங்க. நபிமார்களுடைய கபரை இப்படி ஆக்கிட்டாங்க இல்ல, அவங்க தான் நேரத்துக்குரியவங்க. நபிமார்கள் நேரத்துக்குரியவங்க இல்ல. நபிகள் நபிமார்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவும் இல்ல, இந்த மாதிரி தர்கா கட்டுற மார்க்கத்தை கொண்டு வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் என்ன, கடைசி காலத்து ஆசை என்ன? கபர் கட்டக்கூடாது, தனக்கு கட்டக்கூடாது, எந்த மகானுக்கும் கட்டக்கூடாது, எந்த பெரியாருக்கும் கட்டக்கூடாது, எந்த நல்லவருக்கும் கட்டக்கூடாது, எந்த நபிக்கும் கட்டக்கூடாது, இதுதான் என்னுடைய கடைசி இருப்போம் அப்படிங்கறத தனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறவங்களா நம்ம இருந்தா அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நம்ம எல்லாம் ஒரு புது மார்க்கத்தை உண்டாகி செய்யணுமா? அது இதெல்லாம் பொய்யா, யாரும் சொல்ல முடியுமா? இது பொய்யுண்டு, இப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது சரியான செய்தி இல்லைன்னு உலகத்தில் யாராவது மறுக்க முடியுமா? ஆதாரப்பூர்வமான செய்தி கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தியாகத்துக்கு போகிறதா இல்லையாங்கிறது முடிவு பண்ண முந்தி இந்த தர்கா இருக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டியிருக்கு. புகழா இல்லையான ரெண்டாவது, அப்படி ஒண்ணு இருக்கலாம மார்க்கத்துல ஒரு ஊர்ல லானத்துக்குரிய விஷயம் இருக்கலாமா? அல்ல எதை சபிக்கிறான்னு சொல்றோமோ அது ரகமத் ஆகுமா? அல்ல எதுல கோவப்படுறானோ அது படைப்புடைய மகா செத்தவர்கள் ரசூலுல்லா சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டமாக நம்ம ஆகலாமா? அப்படி சிந்திக்க வேண்டிய நிலையில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வந்து ஜாரத்துக்கு போனா என்னங்கிறோம். ஜாரத்துக்கு இருக்குது, ஜாரத்து இல்லைன்னு சொல்லல, இன்னும் கடைசியா சொல்றேன். முதல்ல இந்த கபரை பத்தி ஒரு தெளிவான பார்வைக்கு வாங்க, அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ஹதீஸ். இது சஹி முஸ்லிம்ல, அதே ஜனாசாடு பாடம் இருக்கு முஸ்லிம்லையும், சஹி முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஃபுலாலா என்ற ஒரு சஹாபி, அவரு தாபி. அவர் யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவர் ஒரு தளபதியா இருக்கிறார். தளபதியா இருக்கும் பொழுது புலாலாவோ சஹாபி, அப்ப வந்து சுமாமாங்கிறவர் ஒரு தாபி, அவர் சொல்றாரு ரூம்ல, ரூம்னா இத்தாலி, ரூம் அரபில் சொன்னா என்ன இத்தாலி ரூம்னு சொல்லுவாங்க. அப்ப இத்தாலி நாட்டில் வந்து இவங்க வெற்றி கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து வெற்றி கொண்டாங்க அலி அலிநாளுடைய காலத்தில். அவங்களுடைய ஆளுகையில இத்தாலி இருக்குது. அந்த கட்டத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், இத்தாலியில இருக்கும்போது ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். முஸ்லீம்ல உள்ள ஒரு ஆள், படையில உள்ள வீரர்ல ஒரு ஆளு அங்க மூத்தாயிடுறாரு. உடனே புலால் அங்குற சஹாபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவரை அடக்கம் பண்ண உடனே சமதரையா ஆக்கிருங்கப்பா, நல்ல மனிதர் போரில் இறந்து போறாரு, ஒரு தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல மனிதர் தான், ஆனா கபடி நினைக்கிறாங்க, வசத்து போடாதீங்க, அடக்கம் பண்ணிவிட்டு சமமாக்கி போடுங்க, சமப்படுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிப்பட்டு என்ன சொல்றாரு கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிதஸ்மியத்திஹா, கபரை எந்த கபரையும் சமமாக அழைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த மனிதருக்கு என்ன செய்யாதீங்க, கபரை வசதி படாதீங்க, நல்லவர் தான் வசத்திராதீங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம்னு சொன்னது தடுத்தது, சமப்படுத்துமாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க, நம்ம நபிகள் நாயகத்துடைய கட்டளையை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதாக முஸ்லீம்ல, முஸ்லீம்கிற ஹதீஸ் நூல்ல, ஜனாசாங்கிற ஜனாயிசு என்ற அத்தியாயத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து சமமாத்தான் இருக்கணும், கட்டக்கூடாதுன்னு தெளிவா தெரியுது, சமமாத்தான் இருக்கணும் வேற தெளிவான கட்டளை இருக்குது. கட்டிவிட என்ன பண்றது, இடிச்சு தகர்க்கணும். கட்டிட்டோம்னு சொன்னா அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன பரிகாரம், அது நான் சொல்லல, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு தான், நம்மளாலும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பாருங்க, அபுல் ஹையாஜ். அபுல் ஹையாஜ் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தளபதி, ஒரு மன்னர் தளபதி இருப்பாங்க இல்லையா, அவர் ஒரு தளபதி. அப்ப அந்த தளபதிய அலி ரலியல்லாஹு கூப்பிடுற, அலி ரலியல்லாஹுடைய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலம், அந்த காலத்தில் அலிய தளபதிய கூப்பிடுறாங்க. அபுல் ஹையாஜ கூப்பிட்டு சொல்றாங்க, அபுல் ஹையாஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசோர இருக்கிற காலத்தில் என்னைய ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு நான் உன்னை இப்ப அனுப்ப போறேன். அதிகளில் அவனு சொல்றாங்க, அப்ப அசுக்க அலாமா பாசனி அலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த வேலைக்காக ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த திருப்பணியை செய்வதற்காக உன்னை நான் இப்ப அனுப்புறேன். அது என்ன பணி தெரியுமா சொல்றாரு, என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்கு அனுப்புனாங்க தெரியுமா, நான் இப்ப உன்னை எந்த பணிக்கு அனுப்ப போறேன் தெரியுமா, அல்லா ததாலி கபர முஸ்லிமன் இல்லா சவைத்தகு, இந்த
நமது ஆட்சியில் உள்ள மண்ணில நிலப்பரப்பில் எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்கிறதோ அதை தரைமட்டமாக்கி விட்டுவா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் போட்ட கட்டளை, நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப ஆட்சி ஏங்கையில் இருக்கு, நீ செஞ்சுட்டு வாய்ப்பார் அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரி கபர்கள் உயரமா இருந்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, உடனே அனுப்பிடுவாங்க. நபியுடைய கபரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கபரா இருந்தாலும் சரி, மகான் கபரா இருந்தாலும் சரி, பெரிய பதில ஊகத்துல சைதா இருக்கிறாங்களே அவங்க கபரா இருந்தாலும் சரி, உஷத்தை கட்டி இருந்தா தகர்த்துடணும். தகர்த்துக்குவா, நம்ம சமாதியை வணங்குறதுக்காக வேண்டிய அந்த மார்க்கத்தை அல்லாதம் தான் படைத்த ஒரே ஒரு ரபுல் ஆலமீன வணங்குறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன், அதுல பலரையும் வணக்கமா அப்படின்னு சொல்லி இடிக்க சொன்னாங்க. இது அழிக்கு ரசூல் சல்லா சில கட்டளையிட்டாங்க. பிறகு அலி அலி அல்லாஹ் அவர்கள் அபுல் ஹஜ்ஜாஜ் கட்டளையிட்டார்கள் என்று இதுவும் சஹீஹ் முஸ்லீம்ல, இதுவும் ஜனாசா புகாரி முஸ்லீம் தான். குரானுக்கு அடுத்தபடியா நம்ம வச்சு மதிக்கக்கூடிய ஹதீஸ் நூல், கதைய கற்பனையே இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்தி. இதை எந்த மூலையும் மறக்க முடியாது. எல்லாம் தெரியும், உலமாக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் இல்ல மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும். தெரியாமையா எல்லாருக்கும் தெரியும். அவர்களே மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு ஒன்று சொல்ல பயப்படுறார்கள், அவங்களுக்குள்ள ஓதிக்கிறாங்க. மதரசாவில் இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது, இதை நாங்கள் மதரசாவில் தான் ஓதணும், இந்த ஹதீஸ மதரசாவில் ஓதணும். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வருமா, எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மக்களை திருத்துறதுக்கு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும், விளங்காம எதிர்க்கதான் செய்வாங்க. அதனால இது வந்து புதிய கண்டுபிடிப்போம் கிடையாது, விளக்க வேண்டிய விதத்தில் விளக்கினால் நபிகள் நாயகம் சல்லாசனுடைய மரியாதையை உள்ளத்துல பதிய வச்சு அவங்களுடைய உத்தரவு சொன்ன எதிர்ப்பு வருமா, நானா சொன்னா எதிர்ப்பு வரும், அல்லா சொல்றாங்க ஆதாரத்தை காட்டும் போது என்ன எதிர்ப்பு வரப்போகுது, ரொம்ப என்னங்க அது விளங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆதாரப்பூர்வமாக மதரசாக்கள் எல்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புகாரியில இருந்தும் முஸ்லீம்ல இருந்தும்னா இந்த செய்திகளை நம்ம சொல்றோமே தவிர நம்மளா உருவாக்கி இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல. அப்ப என்ன விளங்குது, கபர் வந்து வழிபாட்டு தலை எழுப்பக்கூடாது, தரமட்டத்துக்கு மேல ஒசத்தக்கூடாது, ஒசத்துனா தகர்க்கணும். இவ்வளவுக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மண்பாங்கான பிரதேசமா இருக்குது, அதுல வந்து கபர் அடங்கிவிட்டோம், அடக்கிறோம் கொஞ்சம் மேல மண்ணை எடுத்த மண்ணே போட்ட மண்ணில கொஞ்சம் குயில தான் வரும், புதுசா வெளியே இருந்து ஒண்ணு சேர்க்க வேண்டியது இல்ல. எடுத்து ஒரு ஆள் அடம் பண்ணிட்டோம்னா அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல, அவர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் மேல என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். அது வந்தால் அந்த மாதிரி போட்டு முடி சொன்னா ஒரு ஒரு பத்து நாள் இறங்கிடும், அவரை எல்லாம் கரையை கரை அடைக்க ஆரம்பிச்சோடனே சமமட்டத்துக்கு வந்துடும். அப்படி எல்லாம் ஒரு உசரம் இருக்கு பாருங்க, அது கடம இருக்கு. இயற்கையா இருக்கிறத குறைச்சு பள்ளம் வாங்கிட கூடாது, ஏன்னா இருக்கிறத எடுத்த மண்ணத்தான் கொஞ்சம் போடுறோம், அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதுல பூசுறாங்க பாருங்க, பூசிடுவாங்க சில பேர் அந்த மண்ணுக்கு மேல சுண்ணாம்பு நாம போட்டு ஒரு பூச்சி வேலை பண்ணி அதை ஒரு கட்டிடமான ஆக்குறாங்க. கட்டிடம் கட்டுறதுல அடக்கத்தலத்துல வந்து ஒரு பூச்சி வேலை நடத்துறது, அதை குறிப்பிட்டு கண்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்டிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், இதுவும் முஸ்லீம்ல ஜனாசாங்கிற கிதாபுல தான் இருக்குது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், கபர்கள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இது மண்ணாளி போட்டீங்களா அதை பாட்டிக்கணும், அதுக்கு மேல பூசுறது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே பாக்குறது அதெல்லாம் கூட பூசுவதை தடை செய்கிறார்கள். அப்ப கபர் என்று சொன்னால அதுல பூசக்கூடாது, அதுல உசத்தக்கூடாது, அதுல கட்டடம் கட்டக்கூடாது, அதுல வழிபாடு நடத்தக்கூடாது, கட்டணம் இருக்கணும். இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இங்க இருந்து இந்த தர்காக்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிச்சு, எந்த குரானில் இதுக்கு அனுமதி இருக்குது, எந்த ஹதீஸில் அனுமதி இருக்குது. நம்மளா ஒரு பிற மதத்தவர்களை காப்பி அடித்து, இது ஒரு மனுஷனுக்கு உள்ள நோய். ரசூல் சல்லாஹு அவங்கள்ட்டையும் கேட்டாங்க, இதே இதே நோய் இருந்து சஹாபா கிட்ட லேசா வந்துச்சு. மூசா நபிட்டையும் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, இவ்வளவு அல்ல அற்புதத்தை காட்டி மூசா நபி சமுதாயத்தில் கடலை பிளந்து உங்களை காப்பாத்துறான், கடலை ரெண்டா பிளந்து மூசா நபியை அவன் கூட்டத்தை காப்பாத்துறான், சிறுவன் அழிக்கிறான். வெளியே வந்து தப்பிச்சவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, மூசாவே இந்தியாவிலான ஆளிகத்தன் கமாலகம் ஆளிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணுதானே, நமக்கு கொஞ்சம் ரொம்ப உண்டாக்கி தான் வேண்டாங்க. குரான் அல்ல சொல்லியாட்டா கேட்டாங்க, இது அல்ல ஆலிகத்தன் கமாலகம் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப கடவுள் வேணும்ல, கொஞ்சம் கூட கூட சேர்த்து சொல்லுப்பா என்ன ஒண்ணு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மூசான கிட்ட கேட்டாங்க. இது மனசுக்கு ஒரு நோய்ங்கிற, என்னத்தான் அல்லாவுடைய அரிசியத்தை பார்த்தாலும் ஒண்ணுல திருப்தி அடைய மாட்டேங்க,
சூப்பர் பவர் ஒன்னு இருக்குது, அது போக நினைக்க மாட்டேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன கேட்டாங்க? அப்ப அந்த அறியாமை காலத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு மரம், ஒரு புனிதமான மரம் சொல்லி ஒரு மரத்தை வழிபட்டு இருந்தாங்க மக்காவில் உள்ள அந்த காபிர்கள். அந்த மரத்துல வந்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதுக்கான மரத்துல குஞ்சா முகத்து கட்டி தொங்க போடுறது, மரத்துல வாழ பாக்கிறோம்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இத சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு மரம் இருக்கு, நமக்கு இல்லையே, நமக்கு உண்டாக்கிட்டாங்களே. சஹாபாக்கள் தான் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு, அப்ப நமக்கு ஒரு மரத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான், எந்த வசனத்தை? அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா ஸுஇல மூஸா மின் கப்ல. மூஸாட்ட அவங்க கேட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க உங்க ரசூலிட்ட கேட்கறீங்களாப்பா. அவங்க கேட்டாங்க, ஒரு வெள்ளா கேட்டா ரொம்ப வெள்ளாவது கேட்டாங்க, நீங்க என்னடா கேட்டா அவங்களுக்கு மாதிரி மரத்த கடவுளாக்குங்கிற, அதெல்லாம் வேகனாண்டு திரும்பி வந்து மட்டும் மரத்த கடவுளாக்கு கேட்கலாம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த கோளாறு நுழைஞ்சு விடுவோம் போல இருக்கு. அந்த கோளாறு தான் நிறைய காரணம். அல்லாஹ்வுக்கு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட சைத்தான் நம்மளை கெடுக்கிறது என்ன செய்யறான், இன்னொன்னுதான் நல்லா இருக்குமே, அதையா கடவுள் ஆக்கிடுமே, இதை வச்சுக்கிடுவோமே, இதை வச்சுக்கிடுவோமே, இப்படிங்கிற ஒரு மனநிலை தான் தர்காவுக்கு அடிப்படையத்துல குரான அனுமதிக்கல, ஹதீஸுகள் அனுமதிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல அனுமதிக்கல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அதாவது அதுவும் கடைசி நேரத்தில் பெருமானார் சொல்லாத கடைசி நேரத்தில் அல்லாட்ட துவா செய்யறாங்க. அந்த துவா எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க, எல்லா மக்களுக்கும் கேட்கிற மாதிரி செய்யறாங்க. எதுக்கு விளங்கிட்டு ஒரு பாரம்பரிய கட்டும் உண்டு. எப்படி கேட்கறாங்க, பொதுவா துவாவை ரகசியமா செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமா தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க எல்லா துவாக்களையுமே, சத்தம் போட்டு மைக்கு போட்டு அடிக்கிறது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி இந்த மெசேஜ் நம்மளுக்கு பாஸ் பண்றாங்க. அதுவும் கடைசி கட்டத்துலாம் எப்படி கேட்கறாங்க, அல்லாஹும் லா தஜல் கபரி வசனா, இறைவா வசனம் யோபது, என்னுடைய கபரை அல்லாஹ் கேட்கறாங்க, இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமாக நீ ஆக்கி விடாத அல்லா கேட்கிறாங்க. நான் மூத்தா போறான், என்னுடைய அடக்கஸ்தலத்தை வந்து ஒரு வழிபாட்டு தலமாக நீ ஆக்கிறாரு, காப்பாத்திரலாம். நாங்க இன்னைக்கு காப்பாத்திச்சுக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் சந்தன கூடி இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் உண்டியல் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கட்டிவிட்டாங்களே, ரசூலா கட்ட முடியலையே, கொடியேற்றம் இல்லையே, கொடி இறக்குறது இல்லையே, கத்தத்திராவும் இல்லையே, ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? அல்லாவுடைய தூதருடைய துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டு காப்பாத்துறான் என்று சொல்றாங்க. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வசன யோகத், இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாத. ஏன் என்று கேட்டால், இஸ்தத்த கலபுல்லாஹி அலா கௌமின் இத்தகது குபூர் அம்பியாயும் மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அடக்கஸ்தலங்களாக வணக்கஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அவர்கள் மீதுதான் அல்லாவுடைய கோபம் கடுமையாக இருக்கிறது. உள்ளே அல்லாஹ் ரொம்ப கடுமையா கோபப்படுறது யார் மேல என்று சொன்னா, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டாங்க, அவங்க மேலதான் அல்லாஹ் கடும் கோபப்படுறான். அதனால யா அல்லாஹ் என்னுடைய கபரை அந்த மாதிரி ஆக்கி, என் உம்மத்தை அவ்வளவு கடும் கோபத்துக்குரிய உம்மத்தை ஆக்கிறாய் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை மத்தாங்கிற ஹதீஸ் நூல்ல, மாலிக் இமாமுடைய மத்தா என்ற ஹதீஸ் நூல்ல, பிரயாணத்தின் தொழுகையை சுருக்கி தொழுதல் என்ற பாடத்தில், என்ன பாடத்தில் கொண்டு வர்றாருன்னு கேட்டா, நான் ஹதீஸ் நம்பர் சொன்னேன், நம்பர்கள் ஒரு எடிசனுக்கு அடுத்த அடிச்சு வித்தியாசம் வருது, அதுக்காக பாடத்தை சொல்லிவிடுறேன், நம்பர் ஹதீஸுக்கு தான் பாடம் தான் சொல்லுவேன். அதனால தொழுகையை பிரயாணத்தில் நாலரை காத்து சொல்லலாம் இல்லையா, அப்படி ஒரு பாடம் இருக்கு மத்தாங்கிற ஹதீஸ் கிதாபுல, அந்த பாடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குது, அல்லாவுடைய கோபம் அதிகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என் கபரையே வழிபாட்டு தரம் ஆக்கிறாதெல்லாம் கேட்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு சொல்றாங்க அபுதாவுதுல மனாசிக்குன்னா ஹஜ்ஜு கடமை இருந்த அத்தியாயம் இருக்கு அபுதாவுதுங்கிற ஹதீஸ் கிதாபுல, அதுல மனாசிக்கு என்ற ஹஜ்ஜு கிரியைகள் என்ற அத்தியாயத்தில் வருது, லா தஜ்அலு புயூதக்கும் குபூரா வலா தஜாலு கபரி எய்தா, உங்களுடைய வீடுகளை கபராக்கி விடாதீர்கள், உங்களுடைய என்னுடைய கபரை திருவிழா நடக்கிடமா ஆக்கி விடாதீர்கள் என்று கட்டளை போடுறாங்க. என்னுடைய கபரை நீங்க விழா ஈது, ஈதுனா பெருமாள் ஈது விரும்பல அப்படி சொல்றாங்க, லா தஜாலு கபரி எய்தா, என்னுடைய கபரை திருநாளாக ஆக்கி விடாதீர்கள், என்னுடைய கபருடைய அந்த உருசு உருசு விரும்பல இன்னைக்கு அவருடைய கந்தூரி கந்தூரி நாள், அதான் என்னுடைய கபரை கந்திரி கொண்டாடுற இடமா ஆக்கிறாதீங்க. என்ன விளங்குது,
அப்ப இஸ்லாம் உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்துல மற்றவர்களால் சொந்த லாபத்துக்காக திணிக்கப்பட்ட இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ் தந்த இஸ்லாத்துல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்லாத்தை சொல்வதற்காக அடி உத வெட்டு குத்துற வாங்கினாரோ அந்த இஸ்லாத்துல கபருக்கு அனுமதி இல்ல, கபர் கட்ட அனுமதி இல்ல, பூச அனுமதி இல்ல. இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. அது முதல்ல விளையாடணும். கபருங்கிறது சொன்னா இது அல்ல கபரு, கபர் இதே கூடாது இருக்கு. இந்த இதே தியாகத்து பண்ணி சொல்லிருப்பாங்க இது கூடாதுன்னு ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி தர்கா ஓவர கட்டணம் கட்டுவதோ மார்க்கத்தில் கூடாதுன்னு ஆயிரும் பொழுது பெருமானா செல்லாத்தையும் சொல்லி பார்க்க சொல்லுவாங்களா? எது கூடாதோ அதை போய் எல்லாரும் பாருங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேற என்ன இப்ப கபருனா என்ன? கபர் ஜியாரத்துக்கு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. கபர் ஜியாரத்துனா என்ன? அது விளைக்கணும். கபர் ஜியாரத்துனா ஊர்ல கபருஸ்தான் இருக்கும், எல்லா ஊர்லயுமே இருக்கும். கபருஸ்தான் இல்லாத ஊர் இருக்காது. மூத்தாவது ஊர் இருந்தா தான் கபருஸ்தான் இல்லாம இருக்கும். அதனால கபருஸ்தான் இல்லாத ஊர் இருக்காது. அப்ப எல்லா ஊர்லயும் கபருஸ்தான் இருக்கும். அதுல யார் யாரெல்லாம் அடக்கம் பெற்றிருப்பாங்க அந்த கபருஸ்தானுக்கு போறதுக்கு பேர் தான் கபர் ஜியாரத். கபரு கபர் என்ன? எங்கேயுமே ஜியாரத்தில் கபருன்னு வரவே இல்லை, குபூர்னு வரும். கபர்னா ஒரு கபர், குபூர்னா பல கபர்கள். ஹதீஸ்ல வந்து ஜியாரத்தில் கபருன்னு வராது. எப்படி வரும்? ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது. ஹதீஸ்ல எப்படி வரும்னா கபரை ஜியாரத் செய்வது வராது, கபர்களை. கபர்கள் நிறைய கபர்கள் இருக்கும்ல, நிறைய பேர் அடங்கியிருப்பாங்கல்ல, ஒரு கபருஸ்தான் அவ்வளவு இருப்பாங்கல்ல, கபருஸ்தானத்துக்கு ஜியாரத்து பண்றதுக்கு தான் நமக்கு சொன்னார்களே தவிர எங்க போக சொல்ல? பெரியவங்களை தேடிக்கிட்டு போக சொல்ல. பொதுவா உங்க அப்பா, உங்க பாட்டன், உங்க முப்பாட்டன், உங்க பாட்டி, உங்க ஊர் ஜமா தலைவர் அடங்கிருப்பாரு. அதுதான் அந்த கபரு தான் போகணும். அது ஏன் போகணும்? எதுக்கு அங்க போகணும்? அதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கா இல்ல? எதுக்கு போகணும்? அழகா சொல்றாங்க. அது ஒண்ணு போதுங்க. யாருக்கு சம்பந்தமா வரக்கூடிய அதிசயெல்லாம் தேடி பாத்தீங்கன்னா அனுமதிச்சாங்க. அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா, எனக்கு பர்மிஷன் கொடுங்க கேட்கறாங்க. அல்ல வந்து இல்லதான், அவங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிட்டு மூத்தா போனாதான் பாவ மன்னிப்பு கேட்கணுமே தவிர அவங்க கண்டதை வணங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க. உன் தாயா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டான். சொல்ல உடனே இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். சொல்ல உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் என்னுடைய தாயாருடைய கபரை ஜியாரத் பண்ணிடுறேன், நெருக்கு பார்த்து வந்துடுறேன், சும்மா பார்த்துட்டு வந்துடுறேன்னு கேட்கறாங்க. அல்ல அனுமதி கொடுக்குறான். போய் ஜியாரத்து பண்றாங்க, கபர் கிட்ட போய் நிக்கிறாங்க. இந்த அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க கேட்டா, அவங்க நரகவாசி ஆயிட்டாங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிற உரிமையும் கூட அல்ல வேணான்னு கேட்க கூடாது. கன்ஃபார்மா நரகம் ஆயிடுச்சு. உடனே மனிதர் என்ற முறையில ஒரு தாங்க முடியல. தாய்க்கு ஒண்ணுனா தாங்க முடியுமா? தாங்க முடியல. ஆனா அல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஒன்னும் செய்ய முடியல. அழுவதான் முடிஞ்சு. அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுது விட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, இஸ்தாதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கோரினேன். ஃபலம் யுஅதன்லி, எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இஸ்தாதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை சந்திப்பதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான். அதனால ஸூரு குபூர், நீங்களும் கபர்களை போய் சந்தியுங்கள். கபர் இல்ல, குபூர், கபர்களை போய் பாருங்கள். ஏன் பாருங்கள்? அதான் பாயிண்ட். ஏன் பாருங்கள்? இன்னஹா துதக்கிருல் மௌத், ஒரு செய்ய சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் உங்களை கபருக்கு போக சொல்றேன்னு கேட்டா அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கீங்களா? ஒரு கபருஸ்தானுக்கு போறிய ஊரையே ஆட்டம் போட அடக்கி ஆண்டவன் மௌத்தா போயிருப்பான். அங்க ரெண்டு நம்ம நினைச்சு பார்ப்போம், என்ன ஆட்டம் போட்டாயும், இவன் எல்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், இந்த மாதிரி ஒண்ணுமில்லாம திரும்பி போட்டு போயிட்டானே, காலையில் ஆத்திரம் படுத்தான் அங்க இருக்கிறவன், அந்த இவன் அடங்கியிருக்கானே, நல்லத்தானே இருந்தான், ஏச்சுட்டாங்களே, இந்த அவனை பாருங்க இப்படி இல்லையா? ஒவ்வொரு கபர்ல உள்ளவங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு ஊர்ல இருந்தோம்னா வெள்ள நேரத்தில் யார் யாருன்னா தெரியும், ஒரு 10 கபராக இருந்தான்னு தெரியும். அதை பார்க்கும்போது என்ன செய்யும் மனசுல ஒரு படிப்பு வரும், நம்ம அத்தங்க போயிட்டாரு,
அன்பை வளர்த்தார் அவர் நிக்கலையே. பிரிய செல்வா கூட இருந்தார் அவர் போயிட்டாரா? ஒண்ணு செய்ய முடியலையே. வார்டு கவுன்சிலர் அவர் தான் போயிட்டாரா? அவர் என்ன செய்ய முடிஞ்சு? அப்படின்னு நினைக்கும் பொழுது மூத்துறை யாபகம் நமக்கு வரும். ஜியாரத்து போக சொன்னது அங்கிருந்து அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இல்ல, வேற எதுக்கு? கபர்களுக்கு நீங்க போங்க. கபர் நான் கேட்கிறேன், இங்க இருந்து நம்ம கபரே மெட்ராஸ்ல இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே நாகூருக்கு போறீங்க, மெட்ராஸ்ல கபரே இல்லையா? இந்த சுண்ணத்தை நிறைய வச்சிருக்கு, இங்க இருந்து ஏறவாடிக்கு போகணுமா? இங்க போய் பாக்கலாம்ல. உங்க தகப்பனார் அடங்கியிருக்க அதை போய் பார்க்க வக்கீல்ல, உங்க தாயார் அடங்கியிருக்கிறாங்க அதை போய் பார்த்து அது கொடுத்துவாவும் ஜெயிச்சுறாங்க, அப்படின்னா என்ன செய்ய முடியும் வருது? அதை கேட்கறதுக்கு வக்கீல்ல. இவர் எங்கெங்கயோ போயிட்டு கபரு ஜியாரத்து பண்றான், எதை இடிச்சு தரைமட்டமாக்கணும் சொன்னாங்களோ அங்க போய் ஒரு தியாகத்துக்கு சுண்ணத்தை செய்ய போறான். உன் அப்பனுக்கு செஞ்சியா? உன் பாட்டனுக்கு செஞ்சியா? உன் பாட்டி மூத்தப்ப அடங்கியிருக்கிறாங்க, அங்க போனியா? அந்த கபரை பார்த்தியா? அவர்களுக்காக ரெண்டு ஒரு துவா பண்ணியா? அதான் மார்க்கணுக்கு கபரு தியாரத்துக்கு காரணம் சொல்லுது. ரசூல் சல்லாஸ்லாம் சொல்றாங்க, அது மூத்தவர்களுக்கு யாவப்படுத்தும். இதுவும் சஹி முஸ்லீம்ல அதே அனாயசு பாடத்துலதான் சஹி முஸ்லீம்ங்கிற ஆதாரப்பூர்வமான உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இந்த மூத்தை யாவப்படுத்தும் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன நோக்கத்துக்கு இந்த கபரு ஜியாரத்தை அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். இப்னு ஹிப்பான் சொல்லும் பொழுது இதே இதே கபரு ஜியாரத் சம்பந்தமா உள்ளதுதான். இப்னு ஹிப்பான் என்ன சொல்லப்படுதுன்னா, துன்யா துறகிபு சொல்லாக்குறா, நீங்க கபரை பார்த்தீங்க என்று சொன்னா இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை வெளியை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிக்கும். அதுதான் போக சொல்றேன். ஒன்னும் மூத்தையாக பொருத்துறாங்க, இன்னொரு சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள நிறைய அள்ளிக்கட்டம் நினைக்கிறோமே அந்த இடத்துல போன உணங்க அப்படியே நம்ம டக்குன்னு சேஞ்சாகும். நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும், இந்த கபர்ஸ்தான் ரெண்ட உணைய நம்முடைய எல்லா இதோட அடங்கி ஒடுங்கி போயிருவோம். நம்ம நம்மளுக்கு இதான் தெரியும், நம்ம என்னமோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான லிமிட்டு, இவ்வளவுதான கேள்வி, நம்ம திருத்திக்கிறோம், நம்மளுடைய லைஃப் மாத்திக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிப்பதற்காக வேண்டித்தான் கபிரஸ்தானுக்கு போங்க. நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் சொன்னது கபிரஸ்தானுக்கு, பல கபர்கள் இருக்கிற இடத்துக்கு அதை வளையம் கேட்கணும். இது இவ்வளவு ஹிப்பான்ல வரக்கூடிய காரணம். அதுக்கப்புறம் ஹாக்கிம்ல இதுக்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க, அப்படி அவன் அறியாமல ஒரு இதயத்தில் ஒரு இலகல் தன்மை, இலகல் தன்மை கிடைக்கும், கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும், ஆகத்தை நினைவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணத்தை உண்டாக்குங்கிறாங்க, உலகப்பற்ற குறைக்குங்கிறாங்க, கண்களை கண்ணீர் வரவழைக்கும் சொல்றாங்க, மூத்துடைய ஞாபகத்தை உண்டாக்குங்கிறாங்க, ஆகத்தை நினைவு உண்டாக்குங்கிறாங்க. இன்னொரு வாயத்தில் பைகீழ வரக்கூடிய வாயத்தில் இவரத்தன் அது ஒரு படிப்பினை இருக்குது. நீ கபரை தியாரத்து பண்ணீங்கன்னா அதுல படிப்பினை இருக்கு, கெட்டவன்லாம் இருப்பான், அவனுக்கு ஏற்பட்ட கதி எல்லாம் நீ பார்ப்பீங்க, அது ஒரு படிப்பினை. ஆட்டம் கேட்டா என்ன என்ன கிடைக்கிற அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படி அப்படி ஒரு விரக்தியான நிலைமை, வாழ்வில காணாத சமரசம் உலாவும் இடம் கூடாது. கபர்ஸ்தா இருக்கு, சமரசம் உலாவும் இடமா? ஆண்டி எங்க, அரசன் எங்க, எல்லாம் இருக்கலாம். ஆண்டி இங்கதான் இருக்கலாம், அரசன் இங்கதான் இருக்கலாம் படிக்கிறான. அல்ல, அப்படியான ஒரு நிறுத்தியான ஒரு ஆண்டி பிள்ளைங்க இருப்பான், இங்க அரசு இருப்பான், இங்க பிச்சைக்காரங்க இருப்பான், அதுக்கு பக்கத்துல பார்க்கல உங்களுக்குள்ள ஆம்பளை அவங்க பெண்குள்ள உங்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள கிழவன் எல்லாம் ஒண்ணு போய் சேர வேண்டியதுதான். ஆடி அடங்குற இடம் அதுதான். இப்ப ஒரு பாடம் வருதா இல்லையா? இது அடிக்கடி பெருகிட்டு இருக்கும் பொழுது நம்ம தப்பு செய்யறது என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மூத்து இருக்கிறத கன்ஃபார்மா நம்ம நம்பினாலும் இந்த உலகத்தினுடைய ஆசை வந்து அதுக்கு ஒரு திரைய போட்டு விட்டுருது. எப்பவும் மூத்தியா வரமாட்டேங்குது. இப்ப மூத்தா என்ன செய்ய நினைச்சா ரொம்ப செய்வானா? திருட போறான், திருட்டிக்கிட்டு இருக்கும் போது மூத்தா போன என்ன ஆகுறது? நினைச்சு பார்த்தா திருடுவானா? கொள்ளையடிக்க போறா? அந்த நேரத்தில் மூத்த என்ன செய்வார்? தண்ணீருக்கு சாராய கடையில மந்தை போட என்ன ஆகுறது அப்படி நினைச்சு பார்த்தா தப்பு செய்வானா? அப்ப இந்த மரணத்தினுடைய நினைவுகளை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமையக்கூடியது கபரு தியாரத்து.
இப்ப வணங்கி போச்சா உங்களுக்கு இதுக்கும் தர்காவுக்கு என்ன சம்பந்தம்? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நீங்கள் போங்கள், அங்கிருந்து அருள்களை அள்ளி வருவீர்கள் சொன்னாங்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்கு உங்களுடைய துவாக்களை எல்லாம் வாங்கிவார்கள் சொன்னார்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்கு உள்ள பழக்கத்துகளை அள்ளிவார்கள் சொன்னார்களா? இல்லையே. கபருக்கு போக முதல்ல அந்த கபரு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப இவங்க சட்டி வச்சுக்கிட்டு ஜியாரத்தை ஏமாத்துறாங்களே, அந்த கபருக்கு போனா யாருக்கு மோப்பியாக வரும் சொல்லுங்க? அந்த சாம்பிராணி வாடை தன் கணக்கில் போட்டு வச்சிருப்பாங்க, அங்கிட்டு பார்க்க சைக்கிள் பிராண்ட் பத்தி அது கொடுத்து வச்சிருப்பாங்க, கும்பிட்டு அடிக்கும். இந்த பக்கத்தில் பொம்பளைய மல்லிகை பூலாம் வச்சு நிப்பாரு, அது ஒரு பக்கம் மாறியா இருக்கும், கலர் கலரா நிற்பாங்க. இவங்க அதுக்குதான் போறாங்க. அங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழலாம் முடிய வருமா? அந்த பில்டிங் கட்டடம் கீழே மார்பில் கல்லு இதையெல்லாம் தகவல் வச்சிருவேன், இதையெல்லாம் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் உலகத்துல. அந்த யாவம் வருமா அல்லது மூத்தி யாவம் வருமா? உலகத்தினுடைய பற்று குறையுமா பற்று அதிகமாகுமா? அங்க போய்கிட்டு கண்ணீர் வருமா அல்லது ஒரு சந்தோஷம் வருமா? எதுக்கு போறீங்க முக்காவாசி பேரு? ஜாரத்துல போறீங்க தெரியாத யாருக்கு? ஜாரத்துக்கு தான் போறாங்க. எதுக்கு பாட்டு கச்சேரிங்க? எதுக்கு உறவு உறவுதான் சேர்க்கிறான் அன்னைக்கு? ஜாரத்துக்கு தான் போறதில்ல, அது ஒரு போர்வை, மக்களை ஏமாத்திக் கொள்வதற்காக வேண்டி ஓகே போர்வை. அன்னைக்கு மக்களை ஈர்த்து பாட்டு கச்சேரி, அன்னைக்கு ஒரு டான்ஸ் காவிரி டான்ஸ் எல்லாம் வைக்கிறான் தெரியாத ஒரு கந்திரி இல்ல காவிரி டான்ஸுங்க. அதெல்லாம் போஸ்ட் எடுத்து ஓட்டுறான். ஜெயபாரதி ஒரு நடனம் நடைபெற இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டான பஞ்சாயத்தார்கள் போஸ்டர் தஞ்சாவூர் ஜில்லாக்கள் தர்காவுடைய விழாக்களை பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிந்து போஸ்டர் நடமோ. இந்த கல்லாறுங்கிற ஊர் நாகப்பட்டினம் பக்கத்தில் பிந்து போஸ்டர் விட்டு ஆட விட்டாங்க. இஸ்லாமிய இன்னிசிய கட்சியில் நடக்கிறாங்களா பிந்து போஸ்டர் ஆடுறாங்களா? கடைசியில் கல்லாட்டா விட்டு குத்தனா நடந்து இப்ப பிந்து போஸ்டர் கூப்பிடுறாங்க. ஏன் கேட்டா இவன் சும்மா ஏமாத்துறாங்க. அது பக்தியாக வருது, ஆகலத்தியாக வருதா? உலகத்தில் உள்ள எல்லோ சைத்தானியத்தும் ஒண்ணு சேர இடமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா ஆண் பெண் உரசக்கூடியது, இடிச்சுக்கிட்டு போறது, அது மாதிரி திருட்டு பொண்ணு இருக்கும். தன்னை இன்னும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னா அது ஹஜ்ஜில் போய் பாரு. நாகூரோட லட்சம் மடங்கு கூட போடுறான். நாகூர்ல என்ன கூட்டது? ஆயிரம் நாகூரத்துக்கு வைக்க முடியாது கூடுறாரு. ஒரு கஞ்சா உண்டா, ஒரு அகில் உண்டா, ஒரு பிராச்சல் உண்டா? அது பக்தி. அங்க போய் பாரு, மத்திய நபர்கள் வைப்பாரு அங்க வந்தா. இதெல்லாம் தாண்டின கூட்டம் ஆடி நொறுங்கி விடுவோம். அங்க போய் கையெல்லாம் ஆட்டி பிரிஞ்சு விடுவோம். மார்க்கத்தில் உண்டு இல்லன்னு சொல்லல, அது கபிரஸ்தானுக்கு போவது. எதுக்கு போகணும்? அது கூட ஒரு நோக்கத்துக்கு ஒரு காரணத்தை சொல்ல சொல்றாங்க. காரணம் இருந்தா தான் போகணும். ஆகிறதியாக வருமா, மூர்த்தியாக வருமா, உலகத்தினுடைய பற்று குறையுமா? அதுக்கு தான் போகணுமே தவிர எதுக்கு போறது இல்ல. இவங்க இதுக்கு வனங்கடுக்கல போயிட்டு இருக்காங்க. வனங்கடுக்கு வேற மாதிரியான நோக்கங்களுக்கு தான் தர்காக்கள் கூட்ட அளவு வந்தது. நீ பக்தியை மட்டும் சொல்லி கூட்டு வர, கச்சேரி இல்லாம, டான்ஸ் இல்லாம, கஞ்சா அவி எல்லாம் கிடைக்காம, பிராத்தல் இல்லாம ஒரு தர்கா விழா வச்சு பாரு. எதுனா போவோம்? சும்மா சோக்காட்டா மக்களுக்கு விருப்பமே இல்ல. முஸ்லீம் தெளிவா இருக்கிறாங்க. போறவன் தப்பு செய்ய போறான், கொஞ்சம் பேர் தான் கும்பல போறான். இதான் யதார்த்தமானது. உலகத்தினுடைய இன்பத்தை ஆகிரத்தை உண்டு துன்யாவுடைய யாகத்துக்கு தான் போறான். இதான் இதுலயே வழங்கி போச்சா? இது ஆகிரத்து யாகத்தை உண்டாக்கவே இல்ல. இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல போட்டு நேரம் அடிக்கிறான் அந்த கோவலத்தில் நடக்கிறது. போட்டானா வார பத்தி கம்பூட்டிலையும் போட்டு வருகாங்கிற பேர்ல என்ன நடந்துட்டு இருக்காங்க. எல்லா சமாச்சாரமும் இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்துற மாதிரி, காலி துப்புற மாதிரி, முஸ்லீம்கள்லாம் இப்படிதான் காட்டுற மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள கோவலத்தில் நடக்குது. என்ன சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தர்காவுடைய ஜியாரத்துங்கிறது வந்து இது மார்க்கத்தில் கிடையாது. கபிரஸ்தானுடைய ஜியாரத்து என்பது மார்க்கத்தில் உண்டு. எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு கேட்டா இன்னும் பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு சஹாபி, இது ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸுங்க, ஒருத்தர் வந்து புவானான்னு ஒரு இடம் இருக்கு அரபு நாட்டில், மதீனாவுக்கு பக்கத்தில் புவானா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. திறந்த ஒரு தொடர் சந்தேங்கிறோம்ல, சண்டை மாதிரி ஒரு இடம். இவர் என்ன பண்றாருன்னா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிவிடுறாரு. என்ன நேர்ச்சி பண்ணிடுறாரு கேட்டா, ஒரு பேர் வரல, சகாபி பேரு, ஒரு மனிதன் தான் வருது. நேர்ச்சி பண்றாரு எப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா, நான் வந்து புவானாங்கிற இடத்துல வச்சு அல்லாவுக்காக வேண்டி, அவங்க அல்லாஹ் நம்புறாங்க என்ன சொல்லிருக்கேன், மக்காவுடைய காபிர்கள் வந்து அல்லாஹ் ஒன்று மறுக்கல, அல்லாவுக்காக வேண்டி நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழகிடுவேன், அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டான்னு சொன்னா,
அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த புவானான்ற இடத்துல வச்சு நான் ஒட்டகத்தை அறுத்து பழகிடுவேன் அப்படின்னு அவர் நேர்ச்சி பண்ணிடுறாரு. பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, குழந்தையும் அல்லாஹ் கொடுத்துறான், இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு குழந்தையும் கொடுத்துறான். இப்ப என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹி வந்து சட்டம் கேட்க வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அறியாமை காலத்துல இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டேன். எப்படி நேர்ச்சி? புவானா என்ற ஒரு இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழகிடுவதாக நேர்ச்சி பண்ணிடு. அல்லாஹ்வுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல, அல்லாஹ்வுக்காக அறுத்து பழகிடுவதாகத்தான் நான் வந்து நேர்ச்சி பண்ணிட்டேன், அதனால நான் அதை நிறைவேற்றலாமா கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த புவானாங்கிற இடத்துல என்ன விஷயம் விசேஷம் குறிப்பிடறாங்க. இத்தனை இடங்கள் இருக்கும்போது வீட்டில் சேர்க்கணும் சொல்ல முடியாதவர் புவானாண்டு கூப்பிடுறாரு, விசேஷம் ஏதாவது விஷயம் இருக்குமோ, ரசூலுக்கு சந்தேகம் வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி நேர்ச்சி பண்றதா இருந்தா அதுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, ஹல் கான ஃபீஹா வசனம் மின் அவசானில் ஜாஹிலியத்தி ஏதது, அறியாமை காலத்தை சேர்ந்த வழிபாட்டு சின்னங்கள் ஏதேனும் அங்க இருக்கிறதா? புவானான்னு தெரிய பண்ணி அல்லாவுக்கு தான் நேர்ச்சி பண்ற, அல்லாவுக்கு தான் நீ அடுத்த போற. ஆனா அந்த இடத்துல அறியாமை காலத்தவர்கள் வணங்குவாங்கள ஒரு சில யோகர் கபரோ ஒரு கொடி மரமோ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரை சொல்றாங்களா ஒண்ணு இல்ல. அப்புறம் கேட்கிறாங்க ஹல்கான பீகா ஐதும் இந்த அயாதிகம், அவர்களுடைய திருவிழாக்கள் எதுவும் அந்த இடத்துல நடக்குமோ கேட்கிறாங்க. விசேஷமா குறிப்பிட்டு செஞ்சிருக்கலப்பா புவானாவ, அங்க ஏதாவது விழாக்கள் நடத்துவாங்களோ, தெருந்து கட்டு அது மாதிரி ஏதாவது விழாக்கள் நடத்துறது இடமா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சகாபாக்கள் சொல்றாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, வெறும் சாதாரண இடம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க, அவ பிபி நதிரிக்க உணர்ச்சினரே சாதாரண இடம் தான் ஓகே. அதாவது அல்லாவுக்கு செய்கிற நேரத்தையே கூட விழாக்க வேணுங்க, அல்லாவுக்கு செய்கிற அறுத்து பழகிறத கூட எந்த இடத்துல செய்யக்கூடாதான், அந்த சந்தேகத்துக்குரிய இடத்துல செய்யக்கூடாதாம். எந்த இடத்துல கபர் இருக்குதோ, எந்த இடத்துல கொடிமரம் இருக்குதோ, எந்த இடத்துல விழாக்கள் ஈது நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி மற்ற சிற்கான பண்டிகைகள் நடக்கிறதோ அந்த மாதிரியான இடத்துல வச்சு நீங்க செய்யாதீங்க என்று இப்பொழுது விசாரிக்கிறாங்க. வழிபடுறதாவது இருக்குதா, பூஜிக்கிறதா வச்சிருக்கிறாங்களா, விழா நடக்கிறதாவது இருக்குதா, புலம் கேட்டு இல்ல ஒண்ணு அப்பனா நீ அறுத்துக்க என்ன விளங்குது. அப்ப இந்த கபூர்ல போய்கிட்டு நம்ம செய்யற செயலுக்கும் இஸ்லாத்துக்கு அந்த சம்பந்தம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் கேட்டா, அவங்க பரவாயில்ல நம்ம ஆளுக்கும் இவ்வளவு பரவாயில்ல, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அல்லாவுக்கும் நேர்த்தி பண்ணுவான். அல்லாவுக்கு வந்து ஆடு குதிரை ஆடு மாடு ஒட்டகத்தை நேர்ச்சி பண்ணிக்கிறான், நேர்ச்சி பண்ணிட்டு அதுக்கு வந்து கபர் கிட்ட போயிருப்பான். அவ்வளியாவுக்கு இருக்கா இல்லையோ, அவ்வளியாவுக்கு இருக்கான். நம்ம என்ன பண்றான்னு கேட்டா கபர் அடங்கிட்டு அவருக்கு நேர்ச்சி பண்ணி இருக்கிறான். யூதன் அப்படி கிடையாது, அவன் என்ன பண்றான்னு கேட்டா நான் அல்லாவுக்காக நான் இந்த ஆட்டை அறுப்பேன் நேர்ச்சி பண்ணிக்கிறான். எங்க வச்சு அறுப்பான்? அந்த தர்கா கட்டிச்சிருப்பான நபிமார்களுக்கு அங்க கொண்டு வச்சு அல்லாவுக்காக அறுக்கிறேன் சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு பங்கேச்சு கொடுப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பேர் அக்ரம்னு பேரு, லா அக்ரம் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல அடக்கத்தலத்தில் வைத்து அறுத்தல் கிடையாது. எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா, அடக்கத்தலத்திலே வைத்து அல்லாவுக்கே கூட அறுக்கக்கூடாது. நீ அல்லாவுக்கு அறுக்கிறதா இருந்தா கூட அது எங்க போய் வச்சிடக்கூடாது, தர்காவில் வச்சிடக்கூடாது, அடக்கத்தலத்தை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம இந்த கபருக்கு இஸ்லாத்துல கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா, அல்லாவுக்கு செய்ய இதாவத்தை கூட அந்த இடத்துல செய்யாதுங்கிறாங்க. கபரு கிட்ட வச்சு அந்த அறிவிப்பாளர் வழக்கம் சொல்றாரு, காணோ யா கொரோன இந்த கபரி பக்கத்தில் சாத்தன், கபருக்கு பக்கத்தில் வச்சு மாட்டையும் ஆட்டையும் அறுத்துக் கொண்டிருந்தார்கள், அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் சொல்லி அந்த அறிவிப்பாளர் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப கபரு கிட்ட வச்சு அல்லாவுக்காக செய்யற இபாதத்தை கூட செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன இந்த கபரு தியாகத்தை என்ன விளங்கி போச்சா, ரொம்ப தெளிவாக விளங்கி விட்டது. அது மாதிரி வந்து இன்னும் சொல்றேன், இந்த கபரு தியாகத்தை கூட நல்லா விளங்கிக்கிறேன்னு புரிய கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. அவசியமா செஞ்சுனா ஆவணுமா செய்யாட்டி பாவியா அல்ல கேள்வி கேட்புவானா இல்ல, அதுக்கு சுசல்லா சொல்றாங்க கபரன் போய் கபரு தியாரத்தையே விரும்பினா செய்து கொள்ளுங்க, அது அனுமதி. அப்புறம் போய் இந்த மாதிரி ஒரு பாடம் படிக்கலாமே எனக்கு போனீங்கன்னா அது ஒரு அனுமதி, சமன்ஷாங்கிறாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அது ஒரு அவசியமான ஒண்ணு கிடையாது, போறதா இருந்தா ஒரு கபரு தான் போறது, நம்ம இருக்கு அனுமதி இருக்குது. இது ஒரு விஷயம், இந்த அனுமதி கூட நல்லா விளைவிக்கணும். இந்த அனுமதி இருக்க
கபரஸ்தானில் பிறந்த அனுமதி, இந்த அனுமதி கூட ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் இல்லை. நல்ல வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கல, வந்த புதுசுல டோட்டலாக அவருக்கு நெருங்க கூடாண்டாங்க. என்ன கும்பிட்டுருவாங்க, விளங்காத மக்கள் தானே. யூதர் அழிஞ்சு சிலாத்துக்கு வருவாங்க, கிறிஸ்தவர் அழிஞ்சு சிலாத்துக்கு வந்துருவாங்க, பழைய பழக்கப்படுப்பு அங்கே போய் காலில் விழுந்து சைதா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த கபர் வழிபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்ப கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக தடுத்து வச்சிருந்தாங்க. குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர் ஜியாரத்தை நான் உங்களுக்கு தடுத்து வைத்திருந்தேன். ஆனா இப்போது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், போங்கள். அனுமதிக்கப்படுது அதுல ஒரு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுத்து இந்த நோக்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜியாரத்து கூட, இந்த கபர் பொதுவான கபருக்கு போறது கூட ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு அதுவும் அனுமதி இல்லை. ஒரு பெண்மணி கபர்கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டது, கபர்கிட்ட உட்கார்ந்து புகாரில் வருது ஜனாசாங்கிற படத்தில் வருது பார்த்துக்கலாம். கபர்கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தக்கு இல்லா எல்லாம் பயந்து கொள், அல்லாஹ் பயந்து கொள்கிறாங்க. அது ஒரு மார்க்கத்தை தப்பா ஒப்பாரிதான் தப்பு. இஸ்லாத்தில் ஏன் தப்பு? ஒப்பாரி வைக்கிறோம் தப்பு, அழுகிற தப்பு இல்ல. அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தக்கு இல்ல அல்லாஹ் பயந்து கேட்கிறாங்க. அதே மாதிரி இது புகார்ல வருது. அதே மாதிரி உம்மத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஹீனா அனித்திபாயல் ஜனாயிசி, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம். பெண்களாகிய நாங்கள் ஜனாசாவுக்கு பின்னாடி போறதை கூட தடை செய்யப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி உம்மத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடியது வந்து புகாரியில ஜனாயிசு பாடத்தில் இருக்கு. அப்ப பெண்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அனல்லாஹு ஜவ்வாராத்தில் குபூர், கபரை ஜியாரத்து செய்கிற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று கூட ஹதீஸ் எல்லாம் இருக்கு. ஆயிஷா நாயகியுடைய சில செயல்பாடுகள் வந்து அவங்க ஜியாரத்துக்கு போனதாக சில அறிவிப்புகள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு பொம்பளை போகலாம், பொம்பளைங்க போய் என்ன செய்யலாம், கபரஸ்தானுக்கு போகலாம் சிலர் சொல்றாங்க. நமக்கு ஆயிஷா நாயகியுடைய அறிவிப்பை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு வைத்துக் கொடுக்கணும். ஆயிஷா நாயகியுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அடக்கப்பட்ட பிறகு அந்த கபரஸ்தான்ல போய் நின்றாங்க, போய் பார்த்தாங்க. பார்த்த கூட சொன்னாங்க, நான் வந்து உன்னை உசுரோட உன்னை அடக்கம் செய்யும் போது பார்த்திருந்தேன்னா நான் இப்ப வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. அது ஆயிஷா நாயகியுடைய ஆய்வுல வந்த ஒரு அபிப்பிராயம், அது நம்ம ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் கூட அது பொதுவான கபரஸ்தான்ல போய் முகத்தையாகப்படுத்துறோம். பொதுவான கபரஸ்தானுக்கு போறதுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர எதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று கேட்டா, இந்த பெண்களை தடுத்ததுக்கு என்ன எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்கு ஆகிறது வேணாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த கபரஸ்தானுக்கு ஒரு பொம்பளை அனுப்பி விட்டு பாருங்களேன், திரும்பி வரும்போது மண்டலா தான் வரும், தலையை வச்சு போட்டு பயம் ஜாஸ்தி, இந்த பேய் பயம் ஜாஸ்தி பொம்பளை போயிட்டு வந்து மூணு பேருக்கு கிடையாது. அந்த மாதிரியான சில நன்மைகளுக்காக வேண்டி அவங்க போக வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி போகலாம்னு வச்சுக்கோ, பேசுகி, அது பெரிய பிரச்சனை இல்ல. பெண்கள் போகலாமா போகக்கூடாதாங்கிறது பெரிய அக்கீதா பிரச்சனை இல்ல. பொம்பளையில போகலாம்னு வச்சுக்கிட்டா கூட எங்க அது ஆயிஷா நாயகி சொன்ன வச்சுட்டு போகலாம்னு வச்சுக்கிறோம், எங்க பொது கபுருஸ்தானுக்கு தர்காவுக்கு இல்ல, கண்டிப்பா வழிபாடுறதுக்கு இல்ல. எங்க இத்தனை ஹராமுகள் சேர்ந்திருக்குதோ, கட்டுவது ஒரு ஹராமு, வழிபாடு ஹராமு, பிராடு ஹராமு, பித்தராட்ட ஹராமு, எவ்வளவு ஏமாத்துறாங்க. தீமையை கண்ட உங்களுடைய கடமை என்ன? தர்காவுக்கு போறீங்க, கேட்பாங்க என்னென்ன தர்காவது, கபருக்கா இல்லையா, கபரு பாக்கிறமா இல்ல, புரியுதா, புரியுது, தத்துவம் பேசுற மாதிரி பேசுவாங்க. கபரு உங்க இருக்கா இல்ல, கபரு போய் பாக்கிறமா இல்லையா, கபரு ஜியாரத்துக்கு வந்துருச்சா இல்லையான்னு கேட்பாங்க. சரி வந்துருச்சு. தீமை நடந்தால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய முஸ்லிமுக்கு என்ன கடமை இருக்குது? மூணு கடமை இருக்கு. என்ன கடமை? ஒரு தீமை நடக்க கண்டால் கையால் தடுக்கவும். அப்ப கடப்படையிடப்போ போவாங்க,
கையால் தடுக்கிறதுக்கு சக்தி என்ன செய்யணும், கலப்பறையில போய் இடிச்சிடுவா இல்லையா? கலப்பறை இல்லையா போய் சும்மாவோ வேண்டாம், நம்ம அநியாயம் பண்றீங்க, வெறுங்க போற போடுறதா நாங்களா வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தூக்கி போட்டு மீதி பாய் வாங்கிட்டு வா. அதுக்கு சக்தி இல்லையா, அதுக்கு சக்தி இல்லையா? இப்ப இல்ல சக்தி நம்ம கல்விக்கு அதுக்கு முடியலன்னு சொன்னா மனசால இருக்க, மனசால இருக்க என்ன அர்த்தம்? ரோம இருக்கிறது தானங்க. ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுறாரு, மனசால இருக்கிறது வயிறு திங்க முடியுமா? மனசால இருக்கிறேன்னா கோபம் இருக்கணும், அதான் மனசால இருக்கிறது. அப்ப மூணு நாள் முஸ்லீம் இருக்குது, தப்பு செய்யற இடங்களுக்கு போனோம்னா கைய பலத்தை பிறகு தடுக்கணும், முடியலன்னா வாயினால சொல்லி தடுக்கணும், அதுக்கு முடியலன்னா உதவிக்கணும். இப்ப வந்து தீமை நடக்குது நல்லா தெரியுது, ஒரு தீமை ரெண்டு தீமை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீமை கம்மி, அதை தாண்டி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்ப நடக்காதனால இங்க சொல்லல, இந்த ஆடல் பாடல் குத்து கும்மாள கச்சேரி இளவு எல்லாம் நடக்குது. அவ்வளவு தீமைகளையும் நான் சொல்றேன், நீங்க நாகூர்ல போய் ஏர்வாரியில போய் அந்த பாட்டு கச்சேரி உங்களுக்கு தங்க முடியுமா? வீட்டு போட்டு எடுத்துக்கோங்க, அதான் உங்களோட நிலைமை. பாட்டு கச்சேரி கூடாதுன்னு சில தெரியாதோ, அந்த காவல நடக்கிறது அறியாதான்னு கேட்டு பார்ப்போம், முடியுமா உன்னால? அது முடியும்னா அது செய்ய, அதுக்கு போகலாம். எதுக்கு போகலாம்? உனக்கு கையால் தடுக்க சக்தி இருந்தால் அங்க போய் தடுத்துட்டு போய் சேர்த்து பண்ணுவான், வாயால் தடுக்க சக்தி இருந்தால் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிப்பட்டு நான் சேர்த்து பண்ண சொல்லு. அப்ப இதெல்லாம் சும்மா போக ஒரு வரட்டுவாதம், இவங்களுடைய நம்பிக்கையை நியாயப்படுத்துறதா சொல்றது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்துல லயனத்து இருக்குன்னு சொல்றாங்க, தேடி போகணும். முக்கியமா நான் கவனிக்க வேண்டியது கேட்டா, அதாவது நபிமானவர்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க அல்லாஹ்வுடைய லயனத்து இறங்கிக்கிட்டே இருக்குது. லயனத்து இந்த இடத்துல இறங்கும் நினைச்சிட்டு அவங்க போவானா? அல்லாஹ்வுடைய சாபம் எந்த இடத்துல இறங்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ஒருத்தன் போகலாமா? எந்த அளவுக்கு நாங்க ஒரு உதாரணம் சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு வர்றாங்க, போய் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்தை கடந்த உடனே வேகமா ஓட்டுங்கிறாங்க, வேகமா ஓட்டுக்கிறாங்க, எல்லாரும் சீக்க முடியாது, அதை கடந்து போகணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாவடைஞ்ச கட்டணங்களா இருக்கு, இது அல்லாஹ்வுடைய அதாவது இறங்கின இடம், லாலத்தை இறங்கின இடம், இந்த இடத்துல நம்ம சீக்கிரம் கடந்துடணும்னு சொல்லிட்டு கடந்துடுறாங்க. யாரோ ஒரு கூட்டம் தண்டிக்கப்பட்ட ஒரு இடம், அது ஏதோ ஒரு கூட்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க பிரயாணத்துக்கு போயிட்டு, அது அதிசயம் வரும் எனக்கு யாபத்துல இல்ல. ஒரு கூட்டத்தை தாண்டி வரும்போது அங்க தண்டிக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய லயனத்து தண்டனை இறங்கின இடம், அந்த இடத்துக்கு நம்ம ஏன் நிக்கணும்னு சொல்லி வேகம் ஓடுக்கிறோம், வேகம் ஓடுமே, இந்த அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குற இடத்துல நிக்க வேணாம், வேகம் பாஸ் ஆகுங்கிறாங்க. அப்ப இப்ப பார்த்தாலும் இறங்கிட்டு ஒரு தடவை இறங்கி முடிஞ்சு போடுவது, அதுதான் சொன்னது, இறங்கிச்சு அறிஞ்சு போனா நாசமா போனா முடிஞ்சு வச்சது. இது எப்பவும் இறங்கிட்டே இருக்கு, அந்த கட்டிடம் இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய லயனத்து இறங்கிக்கிட்டே இருக்குது, அந்த வழிபாடு நடக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக்கிட்டே இருக்குது. லானத்தை தேடி யாராவது போவாங்களாங்க? யாரா சாபத்தை தனக்கு தானே வரவழைச்சுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால இஸ்லாம்ங்கிற இஸ்லாமிய நம்பிக்கையில இந்த தர்கா கிர்கா இருக்கு, இந்த ஜியாரத்து இருக்கு, அர்த்தம் கிடையாது. பொதுவான கபிரஸ்தானுக்கு போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, அதை வந்து நீங்க மாற்றுவதற்காக வேண்டி அதை பழக்கத்தில் கொண்டு வந்துருங்க, கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இது ஒண்ணு இல்லைங்கிறதுனால ஜியாரத்துக்கு அந்த அர்த்தம் ஆக்கிவிட்டாங்க. ஜியாரத்துல இல்லாமல் காற்றுக்காக வேண்டி வெள்ளது குடிக்கிட்டு போகணும், நாங்க ஜியாரத்து போயிட்டு வருவோம், அப்பதான் அவனுக்கு புரியும் ஒரு ஜியாரத்துல இதானா. பிராக்டிக்கலா அவனுக்கு ட்ரைனிங் இல்லாதனால ஜியாரத்துனோட அவளை மாத்திடுவான், வேலை விடுவோம், ஜியாரத்து அடிச்சிருக்க அதான் ஜியாரத்துக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? இங்க எங்களுக்கு கபிரஸ்தான் மன்னாரப்பட்டிருக்கோம், நாங்க ஜியாரத்துக்கு போயிட்டு நாங்க கூட்டு போனோம், இதான ஜியாரத்து. அதனால போய் என்ன செய்யறாங்க? மூமின்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், உங்களை எங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு துஆ செஞ்சுறாங்க, அந்த துஆவை செஞ்சுட்டு வந்துடணும். அப்ப இந்த மாதிரியான இதுதான் ஜியாரத்துங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வச்சாதான் அதை ஒழிக்க முடியும். அதுக்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும்? ஜியாரத்து என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி செயல்முறை விளக்கமாக ஃப்ரீயா இருக்கும்போது அவன் ஜியாரத்து போட்டுக்கிட்டு அவனு விளங்கிறான், ஜியாரத்து உசிதான் ஜியாரத்தோ, நம்ம அப்பமா அப்பா அம்மாவுக்கு கடைக்கு போட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோமே, நம்ம தப்பு செய்யறோமே, அவனுக்கு புரியும். ஒரு பிரச்சாரம் மட்டும் புரியாது. அல்லாஹ் நமக்கு இதை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக